கரெக்டா பெல் அடிச்ச மாதிரி நேரத்துக்கு வந்துறியா இவன் மட்டும் நம்ம வரும்போதெல்லாம் இவனை பாக்குறோம் அப்ப தினமும் இங்கதான் வந்திருக்கானோ ஆமாக்கா அப்படிதான் இருக்கும் போல வாங்க மணிக்கா என்ன வேணும் உங்களுக்கு எங்க குழந்தை சாரிங்க சாரி எல்லாம் வைக்கிறது இல்ல வேற சில்பா சாரியா ஆமாக்கா என்ன நடந்துச்சோ ரெண்டு பேருக்கும் சரி வா நம்ம சாட்டோ கிளம்புவோம் குழந்தை நாங்க போயிட்டு வரோம் ஆ சரிக்கா சீக்கிரம் ரூபாய் தாங்க சரி குழந்தை நாங்க என்ன ஓடிடுவா போறோம் நீங்க ஓட மாட்டீங்கக்கா நான் கடன் நடத்த முடியாம ரத்தம் சொல்லி பாத்துடுங்க சரி குழந்தை நாங்க சீக்கிரம் தந்திரியோம் பாத்தியலக்கா ரொம்ப கராரா கேக்க ஆமா ஷில்பா இவ கடையில தான் எல்லாம் ருசியா இருக்குன்னு இங்க தான் ஓடி ஓடி வர வேண்டியது இருக்கு அப்படி என்னதவா சேர்த்து செய்யாலோ தெரியல நமக்கு இந்த ருசி வரவே மாட்டிக்கே ஆமா ஷில்பா நல்லா தான் செய்றா ஒரு நாள் எப்படி செய்றானே நம்ம கூட இருந்து கத்துக்கிடணும் பாத்துக்க ஆமாக்கா சரி வா போ. எங்க குழந்தை நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேங்க. அத சொன்னனே மணிக்கம் சாரி எல்லாம் இங்க விக்கிறது இல்ல. வடை இருக்கு டீ இருக்கு காபி இருக்கு. உங்க போன் இருக்கு என்னெல்லாம் வேணும்? எங்க எனக்கு அந்த போன்லாம் வேண்டாம்ங்க நீங்களே வச்சிடுங்க. இல்ல மணிக்கம் எனக்கு போன் தேவை இல்ல நான் அத சொன்னனே உங்ககிட்ட. எங்க அந்த பையன் பூ கொடுத்த உடனே நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு நினைச்சேங்க. அதனால தான் நான் அதுக்கு எதுவும் பேசாம போயிட்டேன். பேரவ நீங்க பேசுறது வச்சு தான் நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன்னு நினைச்சி இப்ப வந்து சாரி கேக்குங்க. இல்ல இல்ல நீங்க வந்து முதல்ல நினைச்சதா சரி நீங்க வந்து எப்பவுமே கரெக்ட்டா தான் நினைப்பீ மணிக்கம் நீங்க வந்து போன் எடுத்துட்டு போங்க இல்லங்க நீங்க போய் சொல்றீங்க நேத்து நீங்க கோபப்படும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க வேற ஏதோ நடந்துருக்குன்னு சொல்லுங்களா என்னதான் நடந்துச்சுன்னு நான் கோபப்படும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்ல கண்ணால பாக்கும்போது எதுமே தெரியாம போயிச்சயா சரி மணிக்கம் பரவாயில்லை உங்களுக்கு நேர்ல பாக்கும்போது தெரியாது என்ன வேணாலும் என்னை பத்தி நினைச்சிட்டு போங்க யாருக்கும் நான் சொல்லி சொல்லி புரிய வைக்கணுங்க அவசியமும் எனக்கு இல்ல மணிக்கம் நினைச்சிட்டேன் அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் நீங்க மன்னிக்க மாட்டீங்க இன்னும் என் மேல கோபமாவே இருக்கீல ஏங்க ஆமா நீங்க பண்ணதுக்கெல்லாம் என்ன கோபம் வராம உங்களை என்ன ஆராத்தியத்தை கூப்பிட முடியும் சரிங்க நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா எனக்கு டீ போட்டு தாங்க இல்லனா காபி போட்டு தரணுமா இல்லங்க நான் அப்படியே போயிருவேன் டீ போட மாட்டேன் அப்ப நான் போட்டுமா உங்க இஷ்டம் எங்க குழந்தை ஒரே ஒரு டீ கொடுங்க ரொம்ப கெஞ்சிரி அதனால தரேன் டீ எப்பாடா நீங்க சிரிச்சிட்டு இதுவே எனக்கு போதும் டீ குடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா டீ வேண்டாம போறியலோ இல்ல இல்ல டீயும் வேணும் சரி உட்காருங்க தாரேன் எப்பாடா இப்படியோ சிரிச்சிட்டா நல்ல வேலை சமாதானம் ஆயிட்டா நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் இனி பேசவே மாட்டாளோன்னு நினைச்சு கேட்கலாமா வேண்டாமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு வேண்டாம் வேண்டாம் அதுக்கும் ஏதாச்சும் சொன்னாலும் சொல்லுவா இப்படியே டீய குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டிதான் இப்பதான் சமாதானம் ஆயிருக்கா எப்படி நம்ம காதல இப்ப கிட்ட சொல்ல ரெண்டு நாள் போட்டோம் மெதுவா சொல்லி பாப்போம் மாணிக்க மேல எவ்வளவு கோவம் இருந்து எனக்கு ஏன் அவர் முகத்தை பார்த்தவனே கோவம் எல்லாம் குறைஞ்சு போச்சு அவர் பார்த்தவனே அனுப்பி கேட்டவனே சிரிப்பு வந்துருச்சு எனக்கு அப்ப மாணிக்கத்தை ரொம்ப பிடிக்குமோ போன் ஒதுக்கி அவர் கையில கொடுத்து அனுப்பிடணும்ல நினைச்சிட்டு வந்தேன் ஏன் எல்லாமே மாறி போச்சு இந்தாங்க டீ ஏங்க நீங்க என்னைய மன்னிச்சிட்டியே தானே இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்ல பொய் தானே சொல்றிய இல்ல உண்மையா இல்ல இல்ல பொய் உண்மையா மாணிக்கம் மன்னிச்சிட்டேன் குதிச்சிட்டேன்
ஒரு கிளாஸ் 30 ரூபாய் இப்படி உடைச்சிட்டீல. எங்க குழந்தை, நான் உங்களுக்கு புது கிளாஸ் வாங்கி தந்துடுறேங்க, மறுபடியும் நீங்க என்கிட்ட கோச்சுக்காதீங்க. அப்படியா? அப்ப இருக்க கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு வேற கிளாஸ் வாங்கி தெரியல. சரிங்க குழந்தை. யோ அறிவு இருக்கா? நான் யாவர எப்படி பண்ண? நல்லா இருக்குங்க, இன்னும் ரெண்டு வாட்டி திட்டுங்க. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஆளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? டீ தரட்டுமா? எல்லா டீயும் சிந்திட்டீங்க, இன்னொரு டீ குடிங்க. எங்க இல்லங்க, வேண்டாங்க. நீங்க என்னைய மன்னிச்சதே போதும், நான் நல்லா தூங்குவேங்க இன்னைக்கு. ஏன் இது வரைக்கும் தூங்கலையோ? தூங்குனே முடிச்சேன்னு இவகிட்டே வந்து சொல்லியிருந்தான். ஐயோ நீங்க தான் டீ குடிக்கல, எப்படி தூக்கம் வரும்? எங்க குழந்தை, நீங்க என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால எனக்கு நல்லா தூக்கம் வரும், பாத்துக்கிடுங்க. அப்போ நேத்து முந்தானால எப்படி தூங்குனீங்க? ரொம்ப நல்லா தூங்குனேன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் போயிங்க, எனக்கு தூக்கமே வரல ரெண்டு நாளா. ஒருவேளை வீட்டுல கொசு நிறைய இருக்குமோ? இதே இதுக்கு இவகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா கொசு மருந்து அடிக்க போற? ரெண்டு என்னதான் அப்படி பேசுதோ, நீ புரிய மாட்டீங்க எனக்கு. இவனை பார்த்தாலே உலகத்தையே மறந்துறியா? இவனும் அப்படித்தான் இருக்கான். நான் ஒரு ஓனரு வந்து கடையில் நிக்க இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன எட்டி பார்க்கல பாரு. நீ ஒரே பையனை பாய் போட்டுதான் எட்டி பார்ப்பா, அது வரைக்கும் கண்ணு தெரியாது மூதேவி. மணிக்கு உங்களுக்கு தொண்டையில ஏதோ பிரச்சனையோ? என்னோட கடை டீ ஒண்ணு சாப்பிடுங்க, சரியா போயிடும். இல்லங்க, எனக்கு தொண்டை நல்லதா இருக்கு. அப்ப தொண்டை கரகர இருக்க மாதிரி ஏதோ பண்ணியலை? ஏங்க அது நான் இல்லங்க, இந்த ரோட்ல போறவியெல்லாம் இருக்கும். சரிங்க குழந்தை, நான் போயிட்டு வரேன். சரி மாணிக்கம், போன் எடுத்துட்டுமா கொண்டு புரியல? இல்ல குழந்தை, நீங்களே வச்சுக்கிடுங்க, நான் போன் பண்றேன் போயிட்டு. ஓஹோ திரும்ப போன் வாங்கி கொடுத்துட்டானோ? இந்த போனை கண்டுபிடிச்சு ஓடக்கே. குழந்தை பாய். பாய் மாணிக்கம். பாய். பாய் குழந்தை. பாய் பாய் பாய். போட ஆரம்பிச்சா பயண பாய். இனி அவன் தலைமறைய வரைக்கும் ஒரே பயண பாயா தான் இருக்கும். பாய். பிறகு போன் பண்ணுவார். எல்லாருக்கும் பண்ணியாலா இல்ல இவனுக்கு மட்டும் தான் இப்படி ஒரே பாய் சொல்லியாளா? என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்னு இருக்கு. ஆனா ஆமால, ஏதோ ஒன்னு இருக்கு. இப்ப மட்டும் காது கேட்டு மூக்கால உரியறானோ? வார்த்தையை உறிஞ்சி எடுக்க போல்க. என்ன பாய முடியல? அவன் எப்பயோ போய் தொலைஞ்சுதான் இவன் எதுக்கு என்ன நின்று பாத்துக்கிட்டே இருக்கா? நிக்கான ஒரு சமயங்க மாணிக்கம் போயிட்டாரு. அவன் போய் தொலைஞ்சிட்டால அப்புறம் எதுக்காக இருக்கா? ஏதோ எரியற வாசனை வருது, அது டோபமண்டோட வயிறு மாதிரில இருக்கு. வந்துருப்பான்னு எனக்கு திரும்பி பாப்போம். வணக்கம்ங்க ஓனர், எப்போ வந்தீங்க? எப்போ வந்துட்டேனா? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? நீ கடையில யார மனக்கு இருக்கியா இல்ல என்னத்துக்கு இருக்கா? ஓனருங்க, நான் வந்து வணக்கம் வச்சா நீங்க பதிலுக்கு வைக்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு அதிகாரமா திட்டுறீங்க, எதுக்கு? இது என்ன உங்க கடையா? நான் யாவரம் பண்ணா நான் சாப்பிடுவேன், இல்லன்னா மூடி போட்டு சும்மா இருந்தேனா பட்னியா கிடப்பேன், இவ்வளவுதான். நீங்க எதுக்கு கொதிச்சு கொந்தளிக்கிறிய? உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்னது யாவரம் பண்ண மாட்டா கடையை மூடி போட்டு இருப்பியா? என் வாடகை காசி அட்வான்ஸே யார் தருவா? என்னங்க டோப்பாவனர், உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லுது? இன்னைக்கு தேதிக்கு நீங்க தான் எனக்கு ரூபா தர வேண்டிய இருக்குது. நான் தர வேண்டியதில்ல, அதனால நான் தைரியமா கடையை மூடி போட்டு ஒரு வாரம் கூட இருக்கலாம். ரொம்ப ஆட்டம் போடாத, என் வீட்டையும் இந்த கடையும் காலி பண்ண வச்சு உன்னை ஓட ஓட விரட்டேனா இல்லையா மட்டும் பாரு. பாப்போம் பாப்போம், இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லிட்டு போங்க. நான் சொன்னதை செய்வேன், அதுக்கப்புறம் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவா. சரிங்க டோப்பாவனர், ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிக்கிறீங்களா? ரொம்ப சூடா இருக்கே போல. எனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப என் வியாபாரத்தை கெடுக்கக்குனே வந்தீங்க? தள்ளி போங்க, நான் கஸ்டமர் கவனிக்கிட்டு. எக்க ரோசா பக்கா உட்காருங்க, பூமாரி அஜய் உட்காரு. பெரிய கஸ்டமர், பொல்லாத கஸ்டமர், பெரிய கப்பல் வாங்க வந்திருக்காங்க. வியாபாரம் பண்ணிட்டாலும் என்ன ஓனர், என்ன போலியா? ஐயோ மூணாயிரம் சாப்பிட போறத நீங்க வரைக்கும் வரைக்கும் நின்று பாக்க புரியலோ? போங்க ஓனர், நான் வந்து பேசிடுறேன் உங்ககிட்ட வீட்டுல. திமுர் மட்டும் அடங்காது உனக்கு. இன்னைக்கு மசால் வடை பூமாரி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தை இன்னைக்கு உங்க ஓனர் வந்து சத்தம் போட்டு போறாலோ? ஆமாக்கா, அவளுக்கு வீட்டுல நேரம் போகலாம், ஏன்ட்ட வந்து வாயில் அடிப்பா பத்துருங்க. எக்கா சாப்பிடுங்கக்கா. குழந்தைக்கா நல்லா இருக்கு, மசால் வடையோட டீ காம்பினேஷன் அடி தூள் குழந்தைக்கா. அப்படியே பூமாரி, சூப்பர் காம்பினேஷன், சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரஜிபா பட்டங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்ட பார்க்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சுபஸ்ரீயோட அப்பா சேகருக்கு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே ரேகா.